Let's cook up a storm. என் காலேஜில் ஓப்பன் மைக் நைட்டுன்னு ஒன்று நடத்தும் போது என் பர்பஸ் அதை நட வந்துட்டு ராஜ் ராஜ் ஒரு பேக் ஆஃப் நம்ம யூனிவர்சிட்டியில் நடக்குது நீங்கள் கலந்துக்கணுன்னாங்க. பேக் ஆஃபுக்கு என்ன சமைக்கலாம்? நம்ம தலைவரோட சிக்னேச்சர் டிஷ்ஷான உலகத்திலேயே கஷ்டமான ரெசிபியான பீஃப் வெல்லிங்டனை சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பீஃப் வெல்லிங்டனை சாதா பீஃப் இல்லாமல் கோபி A5 ஜாப்பனீஸ் பீஃப் வச்சு சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். I can't wait to see what you've got to say. Bring it on, big boy. முடிவு பண்ணிட்டு அந்த பீஃபை இந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். அந்த 9 நாட்களும் என்னோட அபுதாபி செஃப்பான என் மாப்பிள்ள பிரவீனாண்ட நான் நிறைய ஐடியா கேட்டேன். கேட்டு 4 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு பீஃபை சமைக்கிறோம், இவ்வளோ முக்கியமான ஒரு ரெசிபிக்கு, அதுவும் இவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்படிஷனுக்கு இதை செய்கிறோம் அப்படின்றனால இதுக்கு நல்ல பேன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட ஹெக்ஸ் கிளாடு கம்பெனிலேருந்து இந்த பேனை ஆர்டர் பண்ணேன். பண்ணிட்டு அவராண்ட கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதை பிரித்து பார்த்தேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அதுக்குன்னு சொந்த பேக்கேஜிங்குள்ளே ஒரு கவரோடு வருதுன்னா அது பெரிய பருப்பு ப்ராடக்ட்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 30 சென்டிமீட்டர் பேனு, ரொம்ப 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 அருமையான ஒரு பேன். என் வாழ்க்கையில் நான் பார்த்ததுலேயே ஒரு சிறந்த பேன். இதுதான் என்னோடய ரியாக்ஷன். இந்த பேன் வந்து சாதாரண பேன் மாதிரி ஹை ஹீட்டில் தான் ஹை ஹீட் ஆகும் அப்படின்னு இல்லாமல் மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சாலும் ஒரு ஹை ஹீட் ஹாட் சயன் ஸ்கில்லட் ரேஞ்சுக்கு இது சூடாயிடும். கையில் குழந்தைய பிடிக்கிற மாதிரி அந்த பேனை பிடிச்சி நான் பார்த்துட்டு இந்த காம்படிஷனுக்கு ரெடியானேன். இந்த நாள் தான் எனக்கு உள்ள ப்ரெஷரும் டென்ஷனும் ஜாஸ்தியாக ஏற ஆரம்பிச்சிது. யூகேலே மிக பணக்கார கடையான வெயிட் ரோஸ்க்கு போயிட்டு பீஃப் வெல்லிங்டனுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை இந்த ஓனாய் பேக்குள்ளே போட்டு நான் வீட்டை நோக்கி வந்தேன். ஏன் ரொம்ப சீக்கிரமாக நடந்து வந்தேன்னா நம்மளோட கோபி பீஃப் வந்து சேர்ந்துருச்சு. அதை இந்த பேக்கேஜிங்லேருந்து மிரண்டு போய் பயந்துக்கிட்டு கையெல்லாம் உதற உதற நான் அதோட பேக்கேஜிங்லேருந்து வெளில எடுத்தேன். எப்போ உங்கள் ப்ராடக்ட் கூட சேர்த்து அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவையும் அனுப்புகிறாங்களோ அது கூட சேர்த்து ஒரு ட்ராக்கர் ஐடியா அனுப்புகிறாங்களோ அப்போயே தெரிஞ்சிக்கணும் அந்த ப்ராடக்ட் பயங்கர எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். இந்த ட்ராக்கர் ஐடியா நீங்கள் எடுத்து ஒரு வெப்சைட்டில் போட்டிங்கன்னா அந்த பீஃபோட மூக்கு பிரிண்ட் வரைக்கும் அது காட்டும். நான் வாங்கின பீஃபோட பில்லிங் ஆர்டர் அதை எடுத்து இந்த பேக்கேஜை ரொம்ப பத்திரமாக பயந்து பயந்து நான் வெட்டி அந்த பீஃபையும் வெளில எடுத்து வச்சேன். 400 கிராம் பீஃபுக்கு 1 கிலோ பேக்கேஜிங் அனுப்புனாலே தெரியும் அதுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு. அதை எடுத்து வச்சுட்டு என்னால் அதுக்கிட்ட நிற்க முடியல. கொஞ்ச நேரத்தில் என்ன நானே காம் டவுன் பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட வந்து அதை பார்த்தேன். I will let this defrost in the fridge for 24 hours and let's open this when we have to cook it. காம்படிஷனுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே டீஃப்ராஸ்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கடையில் போய் உட்காந்துட்டு ஒரு காஃபியை வாங்கிட்டு எவ்வளோ பெரிய பொறுப்பு என் மேலே வந்திருக்குன்ட்டு உட்காந்து நான் யோசித்தேன். இது சாதாரண காம்படிஷனாக உலகத்துக்கு தெரியலாம், ஆனால் இந்த பப்ளிக் என்னோட குக்கிங் ஸ்கில்ஸை முத முறையாக பார்க்க போகிற காம்படிஷன் இது மூலியமாக தான். அதனால் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதோட இந்த ரெசிபிக்கு சாதாரண பீஃப் வச்சு செஞ்சாலே கஷ்டம், உலகத்திலேயே பணத்தால் வாங்கக்கூடிய இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பீஃப் வச்சு செய்கிறனால நான் அன்றைக்கி முன்னாடி நைட் உட்காந்து என்னென்ன பண்ணணும், எதை எதை எப்படி பண்ணணும், எவ்வளோ டெம்பரேச்சரில் சமைக்கணும், ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு பிளானிங் ஸ்கெட்சு நான் எழுதுனேன். பிகாஸ் அ பர்சன் ஹூ இஸ் பிளானிங் டு ஃபெயில் இஸ் த ஒன் ஹூ வில் ஃபெயில் டு பிளான். வாய்ஸ் ஓவர் தமிழ்லே பேசுதுன்னா இங்கிலீஷில் பேசும்போதே தெரியும் என்னோடய நர்வஸ்னஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு. அந்த ப்ராஜெக்ட் வெல்லிங்டனோட பிளானை எழுதி நான் இங்கே ஒட்டி வச்சேன். இது ரொம்ப க்ரூஷியல், ஏன்னா இது ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ். When you play the game of thrones you win or you die. 7th of December, bake off day. காலையில் 6 மணிக்கு என் நாள் ஸ்டார்ட் ஆச்சு. நேராக ஜிம்முக்கு போய் ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணேன் மோட்டிவேஷனல் பாட்டாக கேட்டுக்கிட்டு. ஒரு 7 மணி இருக்கும், வீட்டுக்கு வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். டைம் எடுத்தாலும் ஒரு முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த கிளாஸை ரெடி பண்ணுறது.
டெமிக்ளேஸை வீட்டிலே ட்ரை பண்ணுன்றதுக்காக நான் டொமேட்டோ பேஸ்ட்டை முதல்ல கொஞ்சம் ப்ரௌன் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் சிக்கன் ஸ்டாக்கை ஆட் பண்ணேன். அந்த சிக்கன் ஸ்டாக் கூட சோயா சாஸும் ஜெலட்டினும் ஆட் பண்ணேன். கீழே அடி பிடிக்காமல் எல்லாத்தையும் கண்டிக்கிட்டே இருந்து இந்த மொத்த டெமிக்ளேஸும் ரெடி ஆகிறதுக்கு அந்த சிக்கன் ஸ்டாக் வத்த 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 கடைசியில் இருக்கிற கொஞ்சோண்டு டெமிக்ளேஸ்க்காக தான் நம்ம இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதை கொதி நிலைக்கு கொண்டு வந்துட்டு இன்னொரு பேனுக்கு மாற்றிட்டு கொதிச்சு அது வெளில பொங்கிடக்கூடாதுன்றதுக்காக அது மேலே ஒரு உடன் ஸ்பூனை வச்சேன். அடுத்த ஸ்டெப்பாக இந்த ரஷ்யன் ரெசிபியான பிலின்ஸ் ரெடி பண்ணுறேன். இந்த பிலின் ஒன்றுமே கிடையாது, இது ஒரு சாதாரண பேன் கேக். நான் சாதாரண பீஃபில் சாச்சுரேட்டட் ஃபேட் கம்மியாக இருக்கும், ஆனால் கோபி பீஃபில் சாச்சுரேட்டட் ஃபேட் தான் மெயினே. அந்த ஃபேட் எல்லாம் உருகி பஃப் பேஸ்ட்ரியை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வெளில நம்ம பார்மா ஹேமு கீழே வைக்கிறதுக்காக இந்த பிலின்ஸை ரெடி பண்ணேன். அந்த மாவை கொண்டு வந்துட்டு நம்ம ஹெக்ஸ்கிளாட் பேனை சீசன் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாவது வாட்டியும் சீசன் பண்ணுறதுக்காக பட்டரை போட்டு அது ஃபுல்லாக நல்லா கோட்டிங் பண்ணி ஹீட்டுக்கு வந்ததும் அதில் இருக்கிற பட்டர் எல்லாத்தையும் தொடச்சி வெளில எடுத்துட்டு இந்த பிலின்ஸை அதுக்குள்ளே ஊற்றினேன். முதல் பிலின் ரொம்ப அருமையாக வந்துச்சு, ரெண்டாவது பிலினும் ரொம்ப அருமையாக வந்துச்சு. என்ன தான் அருமையாக வந்தாலும் இவ்வளோ ப்ரெஷரில் வேலை பார்க்கும்போது ஒரு சின்ன தப்பு கூட விடவே முடியாதுன்னு கிடையவே கிடையாது. இந்த ரெசிபிலையும் நான் தப்பு விட்டேன் அந்த ப்ரெஷரில் பயந்து. இருந்தாலும் மனசை தளர விட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம ரொம்ப ஆழத்தில் காலை எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு மேலே தோக்குறதுக்கு நம்ம யோசிக்கக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு மீதி பிலின்ஸும் ரெடி பண்ணேன். மூணு பில்லியன் வந்துச்சு, ஆனால் நான் பிளான் பண்ணது 4 பில்லியனுக்காக. இருந்தாலும் இதை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெமி கிளாஸை போய் என்ன நடைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அது நல்லா வத்தி இருந்துச்சு, இதுக்கும் மேலே வத்த விட்டால் கருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டேஸ்ட் டெஸ்டிங் எடுத்து பண்ணேன். ரெண்டு பார்ட் ரெடி ஆயாச்சு. மூணாவது பார்ட் டக்ஸல். டக்ஸல்ன்றது நம்ம பீஃப் வெல்லிங்டனுக்குள்ளே வைக்க போகிற ஃபில்லிங். அந்த ஃபில்லிங்கை ரெடி பண்ணுறதுக்காக கட்டிங் போர்டை எடுத்து அந்த கட்டிங் போர்டையும் சீசன் பண்ணேன். பல பல நல்லா ஃபுல்லாக வெஜிடபிள் ஆயில் போட்டு தொடச்சிட்டு அதுக்கு மேலே அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஈர தவளை அது கீழே வச்சேன். இந்த மாதிரி ஈர பேப்பர் தவளை வைக்கிறனால அந்த கட்டிங் போர்டு வெட்டும் போது நவுறாது. நம்ம கீரை வடைய சாணை பூசிட்டு செஸ்னட் மஷ்ரூம்ஸை யூஸ் பண்ணேன். இந்த மஷ்ரூமோட தண்டை நான் எடுக்கவே இல்லை, தண்டை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மஷ்ரூமோட மூடியை மட்டும் நான் யூஸ் பண்ணேன். அந்த மூடி எல்லாத்தையும் நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றா பிரித்து எடுத்து வச்சுட்டு ஒரு பெஞ்ச் ஸ்க்ரேப்பரையும் நம்ம கீரை வடையும் வச்சுட்டு எல்லாத்தையும் கொத்துனேன். பொடி 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 பொடியாக நறுக்குனேன். ஃப்ரைட் ரைஸ் வீடியோவில் கத்தியே ஒரு பெஞ்ச் ஸ்க்ரேப்பராக யூஸ் ஆகுது, ஏன்டா பெஞ்ச் ஸ்க்ரேப்பர் தனியாக வாங்கினேன்னு நீங்கள் கேட்கலாம். ரீசெண்டாக தான் நான் கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி கத்தியை அப்யூஸ் பண்ணுறதுனால கத்தியோட ஷார்ப்னஸ் கம்மி ஆகுது. ஸோ ஒரு பெஞ்ச் ஸ்க்ரேப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே இல்லை, அது ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் கற்றுக்கிட்டேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக செஸ் நட்ஸ் யூஸ் பண்ணேன். நான் வாங்கின செஸ் நட் வந்து ஆல்ரெடி குக் பண்ண நட்ஸ், இது எனக்கு தெரியாமல் போச்சு. இதனால் ரெசிபி சொதப்பிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொசீட் பண்ணி அதையும் சின்ன 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 பீசஸாக நறுக்கினேன். எல்லாத்தையும் நறுக்கி அதையும் தூக்கி இந்த பவுலுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர். செஸ்னட்ஸ்க்கு அடுத்து ஷாலட்ஸ் யூஸ் பண்ணேன். எப்பயும் நம்ம ரெசிபியில் நிறையா வெங்காயம் யூஸ் பண்ணுவோம், இந்த தடவை அளவாக 2 ஷாலட் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஒரு முழு வெங்காயமும் அரை வெங்காயம் கூட நான் யூஸ் பண்ணல. இந்த ஷாலட்ஸையும் ரொம்ப ரொம்ப பொடி பொடியாக ஒரு மசத்துவம் ரேஞ்சுக்கு நறுக்கிட்டு அதையும் தூக்கி இந்த டக்ஸல் கூட சேர்த்தேன். அதுக்கடுத்து கார்லிக்கோட அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பூண்டு கார்லிக்கை இது கூட ரொம்ப 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 ஃபைனாக டைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு பேஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்து அதையும் இது கூட சேர்த்தேன். எல்லாத்தையும் ஆட் பண்ண உடனே நம்மளோட டக்ஸல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இதில் இருக்கிற நீர் சத்தை வெளில கொண்டு வரணும். அதுக்கு இதை ஒரு பேனில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணேன். டோஸ்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக 2 தைமையும் ஆட் பண்ணேன். ஐம் குவாய்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் ஆல் தி ப்ரிபரேஷன்ஸ் நவ், லைக் த கிளேஸ் ஹஸ் பின் கூலிங் டவுன் அண்ட் தட்ஸ் ரியலி லுக்கிங் ரியலி குட். பிலின்ஸ் டர்ன்ட் அவுட் ரியலி குட் அண்ட்
Drug sales is working out pretty well as well. The part that is kind of intimidating me is with the Kobe beef, given how much saturated fat it has and how it's going to stand out in the baking oven. So, fingers crossed and let's hope for the best. டக்ஸல்ல இருக்கிற நீர் சத்தெல்லாம் வத்துனதுக்கப்புறம் டைமை எடுத்து குப்பையில் போட்டு இந்த டக்ஸல் கூல் ஆகிறதுக்காக அதை ஒரு பவுலுக்கு திருப்பி மாற்றினேன். டிசாஸ்டர்லேருந்து காப்பாற்றிட்டேன். I was starting to get nervous and nerve-wracking. Let's go. ஆளும் தெரியாமல் காலை விட்டோமோன்னு ஒரு செகண்டு கூட நான் பயப்படல. இல்லை இறங்கிட்டோம் இதை முழுசாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு இந்த கோபி பீஃபை அதோட பேக்கெட்லேருந்து வெளில எடுத்தேன். அதை சுற்றி இந்த கருப்பு கலர் பேப்பரை வச்சுருந்தாங்க. அதையும் பொறுமையாக ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக, என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்ததில்லை, அது பிரித்து பார்த்துட்டு என்னால் அதுக்கிட்ட நிற்க முடியல. Is worth half a year of rent for a house in Chennai. Half a year. Japanese A5 Kobe beef from Miyazaki, Japan. அதோட மார்பிளிங் நான் நினைச்சதோட கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா தேவையான அளவுக்கு இருந்துச்சு, அது ஒரு பெரிய ரிலீஃப். So my initial comments is the fat cap in this is really, really low. So I think it is far more doable to just bake this in the oven and it won't ooze out fat. So that is good. However, the size of this is really small and I am pretty sure the temperature it takes to reach medium rare is far less, or the time it takes to reach medium rare is far less than the time it takes for the puff pastry to bake. So we are having a little bit of a sticky situation there, but pray to God, let's hope for the best. Yes, chef. நல்ல சாப்பாடு சமைச்சா அவன் தான் அங்கே கடவுள். இந்த பீஃபோட டேஸ்ட் நல்லா தெரியணுன்றதுக்காக இல்லை சால்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம் நினச்சேன், அதுக்கே எனக்கு பயமாக இருந்துச்சு. I'm scared to even salt this thing with the most expensive salt. I'm not going to take the butcher's twine because that will help hold the beef in place when we sear it. When we are baking it, I will remove the twine. So as of now, it's staying. This could be my most expensive achievement or my most expensive mistake in my kitchen. Here goes. இந்த இடத்துல என்னோட நர்வஸ்னஸ் வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கிரஸ்ட்டு ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு, மீதி எல்லா கிரஸ்ட்டும் அந்தளவுக்கே வந்துட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாதி வழியில் தான் எனக்கு தெரிஞ்சது பேன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்ட்டு. இதுக்கும் அப்புறம் பேன் ஆன் பண்ணி அந்த ஹீட்டுக்கு கொண்டு வந்து நான் ஷேர் பண்ணி அது ஒழுங்கான லெவல் கொண்டு வர முடியுமான்னு பதறினேன், பட் கரெக்டாக வந்துருச்சு. வேக்யூ சமைக்கும் போது என் கிச்சன் ஃப்ளோரு என்னோடய கிச்சன் கவுண்டர் ஃபுல்லாக வேக்யூ ரத்தமாக இருந்துச்சு. இந்த 4-5 சொட்டு ரத்தத்தோட வேல்யூ மட்டுமே ஆயிரக்கணக்கில் இருக்கும். அதை அந்த பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு சொதப்புன அந்த ஒரே ஒரு பில்லினை மட்டும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இந்த வேக்யூவை ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சேன். அதுக்கடுத்து பஃப் பேஸ்ட்ரியை தவிர நம்ம பீஃப் வெல்லிங்டன் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய ஃபில்லிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்காக இந்த கட்டிங் போர்டை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு வெட் பேப்பர் டவல் அது கீழே வச்சுட்டு அதை நல்லா பிளேஸில் ஹோல்டு பண்ணிவிட்டு அது நம்ம கோபி பீஃபில் இருந்த புச்சர் ட்வைனை ஒன் ஒன்றாக கட் பண்ணேன். ரொம்ப கவனமாக ட்வைனுக்கு பதிலாக பீஃபை வெட்டிடக்கூடாதுன்னு பார்த்து வெட்டினேன். வெட்டிட்டு அது மேலே இந்த டீஜான் மஸ்டர்டை நல்லா பெயிண்ட் பண்ணேன். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டும் அது ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு அதை திருப்பி வச்சேன். வச்சுட்டு இந்த கிளின் ஃபிலிமை அது இந்த கட்டிங் போர்டில் வச்சுட்டு முதல்ல இந்த பிலின்ஸ் அடுக்கிட்டு ட்ரஃபிள் கியூர்டு பார்மா ஹேம் எடுத்தேன். தீஸ் ஆர் இன் டர்ட், தீஸ் ஆர் ட்ரஃபிள்ஸ், பிளாக் ட்ரஃபிள்ஸ். Award-winning supermarket for animal welfare. Welfare. Animal welfare.
ஓகே டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாரமாகாம ரொம்ப பத்திரமாக ஜாக்கிரதையாக கிளியாமல் இந்த பில்லின் மேலே ஒவ்வொன்றா அடுக்கினேன். Parma ham is so black truffle parma ham going in. Yeah, it tastes like parma ham with pepper. I spent 3 extra pounds for this. மீதி இந்த பார்ம ஹேம கரெக்டாக அடிக்கிட்டு இந்த டக்ஸ்லையும் அது மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கோபி பீஃபை ரொம்ப கேர்ஃபுல்லாக அது மேலே வச்சுட்டு அதை பொறுமையாக பிஞ்சிடாமல் நல்லா டைட்டாக ரேப் பண்ண ரேப் பண்ணிவிட்டு அது ரொம்ப ஜாக்கிரதையாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபர்மாக வச்சேன். ஸோ த ரெடியூஸ் சிக்கன் ஸ்டாக் ஹஸ் கூல் டவுன் அண்ட் ஹஸ் கண்டென்ஸ்ட் அண்ட் டு செக் த கன்சிஸ்டன்சி ஆஃப் இட் we should run a spoon or a spatula through it and if you see that line that's what is called nap and if we get that we're good to go நடுவில் நான் ஆக்சுவலாக வந்து வெளில கடைக்கு போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக ரெண்டு விஷயம் வாங்கினேன். ஒன்று ஒரு லைட் பஃப் பேஸ்ட்ரி, அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு ப்ளோட் ஆர்ச்சி. சாரிங் கொண்டு வர்றதுக்கும் நீட்டோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி பஃப் பேஸ்ட்ரி ரியாக்ட் பண்ணுறதுக்காக அவனை 230 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்மளோட பஃப் பேஸ்ட்ரியும் எடுத்து ஒரு 1 hour நல்லா ஃபர்மான நம்மளோட பீஃப் வெலிங்டன் ஃபில்லிங்கையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த பஃப் பேஸ்ட்ரிக்குள்ளே வச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ரேப் பண்ணி ரெடி பண்ணேன். தேவைக்கு கொஞ்சம் அதிகமான அளவுக்கே பஃப் பேஸ்ட்ரியை நான் எடுத்தேன். ஏன்னா இதில் ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் வரணும், அது ஓவர்லேப் ஆகக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு இந்த பஃப் பேஸ்ட்ரிக்கு எக் வாஷ் பண்ணுறதுக்காக எக் ஒயிட்டை தனியாக செப்பரேட் பண்ணிட்டு எக் யோக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு பாலை சேர்த்துக்கிட்டு இந்த பேஸ்ட்ரிக்குள்ளே நம்மளோட வெலிங்டனை ரேப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் இருந்த எக்ஸஸையும் முன்னாடி இருந்த எக்ஸஸையும் வெட்டி தனியாக எடுத்துட்டேன். எடுத்துட்டு அது எல்லாமே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க ஆரம்பிச்சிது, அதனால் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ்டிங் ட்ரே எடுத்து அந்த பேக்கிங் ஷீட்டை வச்சுட்டு இந்த ஸ்டிக்கியாக இருந்த பஃப் பேஸ்ட்ரி வெளில கொட்டிட கிட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அது கீழேயும் ஒட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பேக்கிங் ஷீட்டில் பட்டரை தடவிட்டு அதை வைக்கிறதுக்கு பயந்து அதை கீழே போட்டேன். எக் வாஷ் ஸ்கோரிங்கையும் முடிச்சுட்டு அதை பேக்கிங்க்கு உள்ள வச்சேன். வச்சும் எனக்கு பதட்டம் இறங்கல. இவ்வளோ பதட்டங்க, அந்த 9 நாள் இருந்த பதட்டத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. அடுத்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான பேஸா மேஷ்ட் பொட்டேட்டோவும் க்ரீம் சீஸும் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் பண்ண பெரிய தப்பு, மேஷ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து தோலை உரிக்க மறந்துட்டேன். என்ன அவசரத்தில் பண்ணணும் தெரியல, பெரிய தப்பு. இந்த டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது வெல்லிங்டன் ரெடி ஆகிடுச்சின்னு அவன் கத்துது. எனக்கு என்னமோ கன்வின்சிங்காக இல்லை. அதனால் அதோடய இன்டர்னல் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா அது வெறும் 33 டிகிரிக்கு தான் இருந்துச்சு. 33 டிகிரினா உள்ளே இருக்கிற கறி வேகவே இல்லைன்னு அர்த்தம். அதனால் திருப்பி அதை ஒரு 5 நிமிஷம் வச்சேன். வச்சுட்டு அடுத்து பார்த்தா 47 டிகிரின்னு இருக்குது. 47 டிகிரினாலும் வேகலைன்ற அர்த்தம்னா அதனால் திருப்பியும் அதை 5 நிமிஷம் வச்சுட்டு இந்த மேஸ்ட் பொட்டேட்டோவில் இருந்த தோலை நான் கோல்டு ஷாக் பண்ணி அதுக்கப்புறம் அதை உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உரித்தேன். இதுவும் ஒரு பெரிய தப்பு. ஏன்னா கோல்டு ஷாக்கில் ரொம்ப நேரம் இருந்த பொட்டேட்டோவோட சென்டர்லாம் கல் மாதிரி ஆயிடுச்சு. க்ரீமி சீஸ் மேஷ் பொட்டேட்டோவுக்கு அது தேவையான டெக்ஸ்சர் கிடையாது. திருப்பியும் நான் வச்சதுக்கப்புறம் அந்த வெல்லிங்டனை எடுத்து அதோடய இன்டர்னல் டெம்பரேச்சரை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ண நமக்கு தேவையான டெம்பரேச்சர் 50-60 டிகிரி. ஆனால் இது 65.7 டிகிரி செல்சியஸ். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிட்வீன் மீடியம் வெல் அண்ட் மீடியம் ரேர். ஸோ வி கான்ட் ரியலி கம்ப்ளைன், இட்ஸ் லுக்கிங் ரியலி குட். ஸோ லெட்ஸ் கோ வித் இட். இதுக்கு மேலே உள்ளே விட்டால் கருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ரெஸ்டிங் வச்சுட்டு இந்த மேஷ் பொட்டேட்டோவை நான் நசுக்கினேன்.
நசுங்கினா ஃபுல்லாக மேஷ் ஆகலை, ஏன்னா ஸ்டோன் கோல்டாக இருந்த சென்டர் பீசஸ் எல்லாம் சங்கியாக இருந்துச்சு. அதுலேருந்து வெறும் க்ரீமியாக இருக்கிற பீஸை மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்துட்டு அதில் க்ரீம் சீஸை போட்டு திருப்பி நானே கையால் அதை கிண்டினேன். கிண்டிட்டு ஒரு டேஸ்ட் டெஸ்ட் பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப மோசமாக இருந்தாலும் ஒரு ப்ராமிசிங்கான லெவலுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குரிய ப்ளக்கார்டையும் எழுதுனேன். எழுதிட்டு நம்ம எல்லாம் வெயிட் பண்ண மொமெண்ட் அந்த பீஃப் வெலிங்டனை வெட்ட வந்தேன். Not gonna lie, I'm absolutely nervous. My hand is shaking. இந்த பர்ஃபெக்ட் பிங்க் மீடியம் ரேரை என் கண்ணால் பார்த்தப்ப என்னோடய சந்தோஷத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரைட்டரான என்கிட்டே வார்த்தை இல்லை. பாருங்கள், பர்ஃபெக்ட் மீடியம் ரேர் பீஃப் வெலிங்டன். இது எல்லாத்தையும் கான்டெஸ்ட்டுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஒரு டேக்அவே பாக்ஸில் ஒழுங்காக பேக் பண்ணி ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அந்த வெல்லிங்டன் நசுங்கிடாமல் அதே மாதிரி மீதி இன்க்ரீடியன்ஸான மேஷ் பொட்டேட்டோஸ் சைவ்ஸ் அண்ட் அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே ஒரு தெர்மாகோன் பாக்ஸ்க்குள்ளே லேபிள் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு அதை பேக் பண்ணிவிட்டு நான் கொண்டு போனேன். இதுக்கு மேலே அதை நானும் விட்ட வழின்ற தைரியத்துலேயும் நம்பிக்கையிலையும் போய் கான்டெஸ்டில் அதை ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சேன். டென்ஷனி ஸ்ட்ரெஸ்ஸையும் அடங்கணுன்றதுக்காக அங்கே வச்சிருந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கப்பில் வச்சு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு இருக்கும்போது நிறையா மக்கள் அவங்களுக்கு வேணுங்கிறதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆர்வமாக நம்மளோட பீஃப் வெலிங்டன் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பண்ணாங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் மோமெண்ட். In no real particular order as well, candy cane cake. Next up, we have what me and Sarah have lovingly termed the moist cake, which is this one. Well done, thank you very much. It was delicious. And I didn't know it was in first place. Very moist. என் சீட்லேருந்து நீராவியாக மாறி நான் எங்கேயாவது காணாமல் போயிட மாட்டேனான்ற அளவுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. வயிற்று அவ்வளோ கலக்குச்சு. ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும்னு இருந்தேன். Which I'm going to have to go and do the Hollywood handshake for, because that's what he does, isn't it? So put your phone down, Raj. Some legends are told, some turn to dust or to gold, but you will. £20 கிஃப்ட்டோ வச்சது எனக்கு பெரிய அவார்டு இல்லை. மொதல் ஆஃப் அந்த மொத்த ரூமும் காலி பண்ணிட்டு ரெண்டாவது ஆஃப் வெல்லிங்டனையும் எடுத்து வைங்கன்னு சொல்லி கேட்டு அதையும் காலி பண்ணாங்கல்ல. தமிழன் ஜெயிச்சிட்டாண்டா. This feels so surreal. Like, still can't believe it. The time it took, the level of decision thinking it took, and the planning, and then the research work done for it, and various combinations that went through my mind, and various places it would have messed up, and so much of anxiety, so much of nervousness, and everything boiled down to that 1 hour. These are moments which we will cherish for a lifetime. And irrespective of this outstanding response which we got, I think I would have said only one thing if I had
not gotten this level of response. Well, since I got this level of response, I will say one thing. I learned one way in which you can make Kobe beef Wellington. If I didn't got this much of a response, I would have said, I learned one way in which you should not make Kobe beef Wellington. It's all a learning, winning and losing, everything's a learning. Thank you so much, English Department of University of Chester, for hosting this, and everybody who was at today's event for your outstanding and so very wholesome, reassuring reaction and response and support. It would be absolutely so wrong if I do not say one thing for this moment, one specific thing. Awoo to that! This was a wonderful event. But for now...